சி நம்ம பாக்க போறேன் பண்ணிக்கோங்க மரக்கமக்கி லைக் பண்றேன் அந்த மாஸ்டர் வந்து யாரையோ ஒருத்தவங்க கொன்னு இருக்கும்ல அது வேற யாரும் இல்ல அந்த மேல் ஆபிசர் தான் சொல்ல போனா அந்த பொண்ணாதான் அது கொள்ளான்னு போயிருக்கோம் ஆனா நம்ம ஆளு வந்து உள்ள வந்து அவன் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான் அவனோட லைஃப் நம்ம ஆவாங் அவங்க கடைசியா அவனோட வாத்தி சொல்றான் சூஷி நான் வந்து கடைசியா சொன்னல இந்த மாதிரி என்னோட உயிரை நான் கடைசி வரைக்கும் உனக்காக கொடுப்பேன்னு பாரு அதே மாதிரி நான் இப்ப என்னோட உயிரை நான் உனக்காக ப்ரொடெக்ட் பண்ணிருக்கேன் நான் இப்ப என்னதான் செத்து போனாலோ நான் வந்து நிம்மதியா சாவேன் அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான் இதை கேட்ட நாம சூசியனோட கண்ணுல இருந்து அங்க கண்ணீரா ஊத்துது நீ வந்து இந்த மாதிரி எல்லாம் சொல்லாத எனக்கு வந்து ரொம்பவே கவலையா இருக்கும் நீ வந்து சாவ இப்படி போல சொல்ல இருக்க ஆனா நம்ம சாங்கு நீ வந்து கவலையா படாத நான் வந்து இது உனக்காக தான் நான் பண்ணிருக்கேன் உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் உனக்காக தான் நான் என்னோட என்னோட உயிரை கூட நான் கொடுக்க தயாரா இருக்கேன் அதனால நான் வந்து இப்போ நிம்மதியா சாவலாம் இப்போ ஒரு பொண்ணை காப்பாத்திடுன்னு ஒரு நம்பிக்கையோட இப்படின்னு அவனும் அங்கே இருந்து போயிடுறான் இதை பார்த்தா அந்த பொண்ணு இந்த பொண்ணு வந்து சொல்ல போனா ஒரு செலிபிரிட்டி அதாவது ஒரு நடிகை மாதிரி தான் நான் வந்து போன எப்படி சொல்ல நான் இதை சொல்ல மாந்துட்டேன் நான் இப்போ சொல்லிட்டேன் இந்த பொண்ணும் இப்போ சொல்லுது இந்த மாதிரி பாருப்பா இங்க ஒரு ஷோவே நடக்குதா ஹீரோ வந்து அவனை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி உனக்காக அவன் உயிரை கொடுத்துருக்கான் இந்த ஷோ இப்பயாச்சும் முடிஞ்சுது உங்களுக்கு வந்து சுத்தமா தெரியல இந்த ஷோ வந்து என்னோட இதயத்தையே தொட்டிச்சு இதெல்லாம் கேட்ட நம்ம சூசனுக்கு அவங்க பயங்கரமா கோவம் வருது ஆமா நீ வந்து ஸ்டார்டிங்ல எதுக்கு என் கூட சண்டை போட்ட அதுவும் இல்லாம எதுக்கு அட்டாக் பண்ண அதனால தான் இப்போ இவன் செத்து போயிட்டான் நாங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்து உங்களை காப்பாத்தணும் ட்ரை பண்ண இருக்கோம் ஆனா நீங்க இப்படி பண்ணிட்டீங்க இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோவும் ஏய் நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரணமான ஹியூமன் இல்ல நீ வந்து இப்ப சொல்லாத இதெல்லாம் கேட்டு அந்த நடிகையும் சொல்லுது இந்த மாதிரி நான் உங்க கையில ஹெல்ப் கேட்கல உங்களை யாரு ஹெல்ப் பண்ண சொன்னா ஆனா நீங்க இப்போ என்னோட உண்மையான ரூபத்தை நீங்க பாத்துட்டீங்க அதனால நீங்க எல்லாருமே இன்னைக்கு நீங்க சேர்த்து போனோம் இதனாலயே அந்த மூவி ஸ்டாரும் அதோட டென்ட் கல்லாங்க எடுக்குது இத பார்த்து நம்ம ஹீரோவும் கேக்குறான் ஆமா உனக்கு வந்து இந்த டென்ட் கல் எப்படி கிடைச்சது அதுவும் இல்லாம நீ எப்படி இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆன சரி நீங்க வந்து எப்படியா சாவ போறீங்க அதுக்கு முன்னாடி என்னோட ஸ்டோரியை கேட்டுட்டு நிம்மதியா செத்து போங்க உங்க எல்லாருக்கும் தெரியுமா இந்த மாதிரி எல்லாருமே மாலுக்கு எதுக்கு போவாங்கன்னு தெரியுமா எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் தான் ஆனா எங்களை மாதிரி ரீச் ஆன ஆளுங்களுக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்காது எங்களுக்கு சொல்ல போனா எங்களோட வாழ்க்கைய நீண்ட வாழ்க்கையா வாழணும் தான் ஆசை அதாவது இம்மாட்டல் ஆகுறது இதெல்லாம் சொல்ல போனா நீங்க நம்ப மாட்டீங்க ஆனா நான் இப்ப சொல்றேன் கேட்ட நம்பிக்கோங்க சில ஆளுங்க இருக்காங்க சில ஆளுங்க அவங்கள வந்து இம்மாட்டல் ஆக்கணும்னு சில பல சர்ஜரியும் செஞ்சாங்க அந்த சர்ஜரியில சில பேர் வந்து சக்சஸும் ஆயிருக்காங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யாருக்குமே தெரியாது ஏன் பெரிய பெரிய ஆளுங்களுக்கே தெரியாது இதெல்லாம் ஹை மூவி ஸ்டாருக்கு கூட தெரியாது ஆனா எனக்கு தெரியும் அதனாலதான் நான் இப்போ வரைக்கும் ரொம்பவே அழகா இருக்கேன் இப்படி இவ்வளோ அப்படியே சொல்ல இருக்க திடீர்னு பார்த்து அங்க இருக்க ஒருத்தனும் அந்த பொண்ணு மேல அங்க ஃபயர் பண்ணிடுறான் அந்த பொண்ணு நெத்திலேயே அவனும் சுட்டு இருப்பான் இருந்தாலும் அந்த பொண்ணு அப்படியே எழுந்து நிக்குது அதுவும் இல்லாம அது ஒரு காயம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஹீல் ஆகுது இதை பார்த்து அவங்க எல்லாம் பயந்து போய் ஓபன் ஃபயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க இவங்களும் நிறைய பேர் சுட்டு பாக்குறாங்க என்னதான் இவங்க சுட்டு பார்த்தாலும் அந்த மாஸ்டருக்கு இன்னுமோ ஒண்ணுமே அவல அந்த மாஸ்டரும் ஒரு பயங்கரமான பார்வையோட இவங்கள பார்க்க திடீர்னு பார்த்தா நம்ம மேல் ஆபிசர் இன்னமும் இவன் உயிரோட தான் இருக்கான் இவனும் தவுந்து வந்து அந்த பொண்ணோட காலை பொடிச்சிடறான் ஏ சூசன் நீ வந்து இங்க இருந்து ஓடிடு இதுதான் உன்னோட கடைசி வாய்ப்பு இதுக்கு மேல என்னால தடுக்க முடியாது இதை பார்த்த அந்த பொண்ணும் அங்க இருக்க அந்த மேல் ஆபிசரை போட்டு தள்ளித்து இதெல்லாம் பார்த்தோம் நம்ம சூசனும் ரொம்பவே பயந்து போயிடுறான் இந்த மாதிரி இது உண்மையிலேயே ஒரு மாஸ்டர் தான் போல இதனாலே அவங்களும் அவங்கள இருந்து தேர்ச்சின்னு ஓட ஸ்டார்ட் பண்றாங்க இதை பார்த்தோன்னே அதுவும் அங்க கேட்ட நேரங்களான்னு பாக்குது ஆனா அந்த குண்டை கூடவே நிறைய பேர் இருப்பாங்களே அதுல இருக்க ஒருத்தன் வந்து அங்க ஒரு கிரனேட போட்டு அவனி அவன் சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறான் நெக்ஸ்ட் இல்ல இவங்களும் ரொம்பவே தூரமான ஏரியாக்கு வந்துடுறாங்க இப்பதான் அவங்களே கவனிக்கிறாங்க இந்த மாதிரி வரும் நம்ம பத்து இல்ல ஒன்பது பேருக்கு மேலேயே வந்தோம் ஆனா இப்போ நம்ம நாலு இல்ல அஞ்சு பேர் தான் இங்க இருக்குமே இதனாலே அவங்களுக்கும் புரியல இந்த மாதிரி நம்ம இங்க இருந்து தான் தப்பிச்சு போவோம் இதனாலேயே அந்த குண்டன் ஆளும் அவனோட கன் எடுத்து அந்த பொண்ணோட கால்லயே சுட்டுறான் இதுதான் நம்மளுக்கு சரியான சரியான வாய்ப்பு அந்த மாஸ்டர் வந்ததுன்னா இந்த பொண்ணதான் அது கடிச்சு தூப்போம் அதுக்குள்ள நம்ம வந்து இங்கல இருந்து ஓடிடலாம் இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோவும் ஏய் உங்களுக்கு வந்து மனசாட்சி இருக்கா ஒரு பொண்ணை போய் இப்படி பண்றீங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது வரியா இல்லையா அண்ணா நம்ம ஹீரோ வர மாட்டேன்னு சொல்லிடுறான் இதுனாலே அவனும் சொல்றான் நீங்க வந்து வெறும் கையோட போனீங்கன்னா அந்த குண்டை வந்து உங்களை விட்டுருவான்னு நினைக்கிறீங்களா என்ன நீங்களே யோசிச்சு பாருங்க ரிங்க வந்து என் தான் இருக்கு அவன் வந்து உங்களை விட்டு வைக்க மாட்டான் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் அங்க சிரிச்சுட்டு போடா நீயும் ரிங்கும் நாங்க வந்து இங்கிலேருந்து போறோம் ஏன்னா யாருக்கு தெரியும் அத்த செகண்டே அந்த மாஸ்டர் வந்து நம்மள கொல்லலாம் அதுக்கு

கேள்வி கேட்பாங்க எல்லாமே உன்னால தான் அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் வந்து ஜாம்பி நேஷனோட ரூல் எல்லாம் உடைக்க கூடாதுன்னு நினைச்சேன் அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன் இதெல்லாம் கேட்டக்கப்புறம் அவனும் ரொம்பவே இருப்பாயிரான் இதனாலே அந்த பொண்ணை ஒரு ஜெயில மாட்ட வச்சிடறான் நீ வந்து உள்ளிய கடை உன்னால எனக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் தெரியுமா இப்போ அவங்க வந்து கேட்டா நான் தான் அவங்களுக்கு பதிலே சொல்லும் நம்ம ஜிஞ்சாயினா அதுல இருந்து வெளில வரலான்னு பாக்குறான் ஆனா வெளியில அந்த கம்பிய தோட்டம் பயங்கரமா ஷாக் அடிக்குது இப்பதான் நம்மளுக்கே தெரியுது அதுல வந்து ஹை வால்ட் கரண்ட் வந்து ஓடுது இதனாலே அவளும் அங்கேயே மயக்க போட்டு விழுந்துடுறா உனக்கு இது தான் நீ வந்து உள்ளிய கடை சீனை அந்த பைத்தியக்கார சயின்டிஸ்ட் தான் சொல்கிறான் நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க அவனும் அவனோட ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு அந்த காலில் கட்டி போட்டுன்னு இருக்கான் இதெல்லாம் பார்க்குற நம்ம சூசனும் ஏய் நீ வந்து இப்படி பண்ணாத நான் வந்து எப்படியோ செத்து போக போகிறேன் ஆனால் நீ ஏச்சும் உயிரோட இருக்கணும் அதனால நீங்களேருந்து ஓடி போய்டு ஆனால் நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம அவன் அங்கேயே தான் இருக்கான் அந்த பொண்ணோட நிலைமையும் ரொம்பவே மோசமாயின்னு இருக்கு நான் வந்து ஆல்ரெடி இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டேன் இந்த மாதிரி நான் இந்த போலீஸை ஜாயின் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த மாதிரி நாள் வரும்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும் ஆனால் அந்த நாள் எவ்வளோ சீக்கிரத்தில் வரும் நான் நினச்சி கூட பார்க்கல ஆனால் நான் இங்கே இந்து போனோம் போல இப்படின்னு இவ்வளோ சொல்ல இதை கேட்ட நம்ம ஹீரோவும் நீ வந்து இப்படில்லாம் சொல்லாத யார் வந்தாலும் நான் உனக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்போதான் அங்க திடீர்னு ஒரு விதமா ஒரு சவுண்ட் வர ஆரம்பிக்குது இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு புரியுது யாரோ ஒருத்தவங்க நந்து வராங்கன்னு இதனாலே அவ்வளவு கவனம் இருக்க சொல்ற இதுதான் உன்னோட கடைசி வாய்ப்பு ஏன்னா ஆல்ரெடி எனக்கு நிறையவே ரத்தம் போயிடுச்சு இந்த டைம்ல நீ ஓடி போறதுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த மாஸ்டர் இல்ல வேற யாராச்சும் வந்தா கூட நான் அந்த லேண்ட்மைன் கிட்ட போய் நானும் அந்த மாஸ்டரும் இந்து போயிடுவோம் ஆல்ரெடி நம்ம ஷேங் வந்து எனக்காக உயிரை கொத்துடறான் இப்போ நீ ஆச்சு தப்பிச்சுப்போம் நீயும் என் கூட கூட சேர்த்து போவாத நான் வந்து என்ன ஆசைப்படுறேனா நீ ஆச்சு தப்பிச்சு போ நீ வந்து என் கூட இந்த சேர்த்து போயிடாத இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ரொம்பவே இதுவாயிரான் நீ வந்து கவலையப்படாத இதுக்கு மேல நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் இப்படின்னு அவனும் அந்த மாஸ்டரோட சவுண்ட் கேட்டதுல அந்த ஏரியா பக்கமா இவனும் போக ஆரம்பிக்கிறான் இதை பார்த்து அந்த பொண்ணு அங்க பயங்கரமா கத்துது நீ வந்து போகாத உன்னோட உயிரிய நீ கொடுக்காத ஆல்ரெடி நிறைய பேர் உயிரை குத்து இறந்து போயிட்டாங்க நீ ஆச்சு அட்லீஸ்ட் தப்பிச்சு போலாம்ல இருந்தாலும் நம்ம ஆளு அதெல்லாம் கேட்காம அவன் அவனோட தைரியத்தை ஏத்தி அங்க போயின்னு இருக்கான் ஏன்னா அவன் அந்த மாஸ்டர் கூட சண்டை போற போறான் இன்னைக்கு வந்து நானா இல்ல அந்த மாஸ்டரான் பார்க்க போறேன் இப்படின்னு அவனும் போய் நிற்கான் இப்படி அவன் போறதோட இங்க இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த எபிசோட்ல நம்ம ஹீரோ வந்து உயிரோட இருப்பானா இல்ல செத்துருவானா இதெல்லாம் அதுக்கத்த ஒரு எபிசோட்ல தான் தெரியும் அது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக் எழுதி வச்சுக்கோங்க மறக்காம கீழே லைக் பண்றேங்க நீங்க இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக் எழுதி வச்சுக்கோங்க இவங்க இந்த வீடியோ தரமுச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே மூச்சுக்கிறேன் உங்களை நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன் அது வரைக்கும் சைனாரா